காபா என்பது இஸ்லாமிய வாழ்க்கையில் முஸ்லீம் சமூகத்தின் மத்திய தலமாக அமைகிறது வாழ்வின் மத்திய தலமாகவும் ஆன்மீக வாழ்வின் மத்திய தலமாகவும் அறிவு வாழ்வின் மத்திய தலமாகவும் காபா அமைகின்றது இந்த கருத்தை தாலா சூரத்து ஆல இம்ரானில் இன்ன அவ்வளபைத்தின் உதய அலின் நாசி லல்லதி விபக்கத்த கத்த முபார்கன் வன்லில் ஆலமீன் என்ற வசனத்தின் ஊடாக சொல்கின்றார் மனிதர்களுக்காக பறக்க தரக்கூடியதாகவும் உலகத்தாருக்கு வழிகாட்டியாக அமையக்கூடிய வகையிலும் முதன் முதலாக அமைக்கப்பட்ட வீடு மக்காவில் இருப்பதாகும் என்பதுதான் இந்த வசனத்துடைய பொருளாகும் இந்த வசனத்தில் தாலா காபத்துல்லா பற்றிய மிகவும் அழகான ஒரு தெளிவை எங்களுக்கு சொல்கின்றார் முதலாவது தெளிவு அது ஒரு பறக்கத்தான ஒரு இடமாகும் அதாவது மனிதனுடைய ஆன்மீக ரீதியான மன ரீதியான அறிவு ரீதியான பறக்கத் அந்த குறிப்பிட்ட காபத்துல்லாவோடு சம்பந்தப்பட்டதாகும் உலகத்திலேயே தவஹீதை உலகத்தில் பரப்பி அதன் அடிப்படை அந்த அடிப்படையின் மீது ஒரு மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்கியது அந்த காபத்துல்லா என்ற மத்திய தலத்திலிருந்து தான் என்று நாங்கள் காணும் போதோ அது எவ்வாறு ஒரு மிக பறக்கத்துடையதாக அமைகிறது என்று காணுகின்றோம் இரண்டாவது பௌதீக ரீதியான கூட அதனை சூட வாழுகின்ற மக்கள் பாலைவன பிரதேசத்தை கொண்டதாக அது இருந்த போதிலும் கூட காபத்துல்லாவின் காரணமாக அவர்கள் மிக வளம் மிக்க மக்களாக ஆரம்பத்திலேயே இஸ்லாம் வருவதற்கு முன்னரே காணப்பட்டார்கள் என்பது ஒரு பெரிய வரலாற்று உண்மையாகும் காபத்துல்லாவை நோக்கி மக்கள் இஸ்லாம் வருவதற்கின்ற காலத்துக்கு முன்னாலும் காபத்துல்லாவை நோக்கி வந்தார்கள் அதன் காரணமாக காபத்துல்லாவின் வளம் அல்லது காபத்துல்லாவை சூட வாழுகின்ற மக்களின் வளம் மிக பெருகியது என்று எங்களுக்கு தெரியும் இன்று வரையில் அந்த உண்மையை நாங்கள் காணுகின்றோம் உலகத்தில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான அல்லது அதனை விடவும் அதிகமான நாடுகளின் மக்கள் அங்கே போய் அந்த நிலத்தை வளப்படுத்துகின்றார்கள் என்பது மிகவும் தெளிவான ஒரு உண்மையாகும் மிகவும் பாலைவன பிரதேசமாகிய அந்த பகுதியும் கூட வளம் பெறுவது அந்த காபத்துள்ளால் மீது தான் தங்கி இருக்கிறது என்பதனை இதன் மூலம் நாங்கள் காணுகின்றோம் இந்த கருத்தை தான் பரக்கத்தண்ட சொற்பிரயோகம் எங்களுக்கு தருகின்றது இரண்டாவது ஹுதன் லில் ஆலமீன் உலகத்தாருக்கு வழிகாட்டியாகவும் அது அமைகின்றது என்று சொல்கின்ற போது வழிகாட்டல் அல்லது ஹுதா என்பது இரண்டு கருத்தை கொடுக்கிறது ஒன்று செயல் ரீதியான வழிகாட்டல் இரண்டு அறிவு ரீதியான வழிகாட்டல் செயல் ரீதியான வழிகாட்டல் எங்களுக்கு தெரியும் நன்னடத்தை நற்செயல்கள் ஒழுக்கமுள்ள வாழ்வு இவைதான் செயல் ரீதியான நடத்தை அறிவு ரீதியான வழிகாட்டல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவு அவருடைய வாழ்வுக்கான எல்லா பகுதியிலும் சார்ந்த வழிகாட்டல்கள் அறிவு ரீதியான வழிகாட்டல்களை அது குறிக்கின்றது எனவே காபத்துல்லா உண்மையிலேயே அந்த வழிகாட்டலை தருகின்ற ஒரு மத்திய ஸ்தலமாக இருந்தது என்பது அது தோண்டிய காலம் தொடுத்து மிகப்பெரிய உண்மையாகும் இப்ராஹிம் அலி அவர்கள் உண்மையிலேயே இந்த இப்படியான ஒரு சமூகத்தை ஒரு உம்மத்தன் முஸ்லீமத்தன் இலக்க உனக்கு மிகவும் பணிந்த ஒரு சமூகத்தை நீ உருவாக்குவாயாக என்று காபத்துல்லாவை கட்டுகின்ற போது பிரார்த்தித்தார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம் அந்த பிரார்த்தனையின் விளைவாக முகம்மத் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வழித்தோ வழித்தோன்றர்கள் ஒரு நபியாக தோன்றி உலகத்துக்கு இந்த வழிகாட்டலை கொடுத்தார்கள் அந்த வழிகாட்டலின் முதல் சந்தர்ப்பமாக இந்த காபத்துல்லா தான் அமைந்தது என்பதனை நாங்கள் காணுகின்றோம் தான் இந்த ஆயத்தை அடுத்து நாங்கள் இப்போது ஓதிய ஆயத்தை அடுத்து ஃபீஹி ஆயா துன் பையினா துன் என்ற அடுத்த வசனம் வருகிறது அதில் மிக தெளிவான அத்தாட்சிகள் காணப்படுகின்றன காபத்துல்லாவை போய் ஒருவர் ஆராய்ந்தால் அதனை சூழ இருக்கின்ற நிலங்களை ஆராய்ந்தால் நிலப்பகுதிகளை ஆராய்ந்தால் அவர் உண்மையில் இது ஒரு வழிகாட்டல் இது ஒரு நபியின் பின்னணியை கொண்டது இதொரு நீண்ட பெரும் வரலாறு கொண்ட ஒரு ஒரு பிரதேசம் என்ற உண்மைகளுக்கான ஆதாரங்களை பெற்றுக்கொள்கின்றார் அந்த ஆதாரங்கள் அவரை ஈமானிய ரீதியாக வலுப்படுத்துவதற்கு காரணமாக அமைகின்றது இந்த கருத்தை தான் ஹுதன் ஆலமீன் என்ற வசனத்தினூடாக அல் குரான் எங்களுக்கு சொல்கின்றது எனவே மிக நீண்ட ஆய ஆயிரக்கணக்கான வருடங்களை கொண்ட காபத்துல்லா அந்த ஆயிரக்கணக்கான வரலா வருடங்களையும் தன்னுடைய நிலத்தின் உள்ளே புதைந்து வைத்திருக்கின்றது அதனை ஆராய ஆராய மனிதன் அதனுடைய வழிகாட்டல்களை மிக தெளிவாக பெற்றுக்கொள்கின்றான் எனவேதான் இப்படியான பின்னணியில்தான் அவ்வளவு பைத் என்று இன்ன அவ்வள பைத்தின் என்ற பிரயோகம் உண்மையில் முதன் முதலாக அமைக்கப்பட்டது என்ற கருத்தை காட்டாது மாற்றமாக முதன்மையான இடம் என்று அதனை காட்டும் நேரு வழிக்கான முதன்மையான இடம் என்ற கருத்தை தான் இந்த வசனம் காட்டுகின்றது என்பது பல தப்சீராசர்களுடைய கருத்தாகும் வழிகாட்டலுக்கான முதன்மையான இடம் முதலாவது இடம் அல்ல முதன்மையான இடம் என்ற கருத்தை கருத்தை தான் இந்த வசனம் காட்டுகின்றது இந்த பின்னாலியில்தான் உலக மக்கள் எல்லோரும் வருடத்துக்கு ஒருமுறை ஹஜ்ஜி செய்கின்ற போது காபத்துல்லாவை மத்திய சலமாக கொள்வதற்கான மிகவும் அடிப்படையான காரணம் ஏற்கனவே நாங்கள் விவரித்த இந்த உண்மைகளாக அமைகின்றன